இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவேல வந்துட்டு நம்ம பார்த்திபனை வந்து பயங்கரமாக குழப்புற அளவுக்கு தேவி வந்துட்டு அருணாச்சலமையும் பார்வதியுமே வந்துட்டு அவங்க பக்கம் கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து இழுத்துட்டாங்க. இதனால் பார்த்திபன் வந்துட்டு எனக்கு இப்போ என்ன எடுக்கிறது என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல, எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மனநலையில் இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு தேவி வந்து திரும்ப அருணாச்சலத்திட்ட போய் பேசுறது, பார்வதிட்ட போய் பேசுறது, காவியா வந்து வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறது, ரம்யா கிட்டே போய் நீனும் போய் பார்த்திபன் மாமா கிட்டே பேசு, இந்த மாதிரி அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணு, ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கும்போது பார்த்திபனுக்கு வந்து ஃபுல்லாகவே காவியா நினப்புலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு. இன்னொரு பக்கம் இப்போ காவியா வந்துட்டு நம்ம உண்மையிலே பார்த்திபனை விரும்புகிறோம், ஆனால் அது வெளியில் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோமேன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவா வந்து பூ மிதித்து பிரியா மேலே இருக்கிற அந்த காதலை வந்து நான் வந்துட்டு உண்மையிலே உங்களை மட்டும்தான் லவ் பண்ணுறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தயாரும் ஆகிறாரு. என்னதான் வந்து பிரியா வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னாலும் ஜீவா வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு இல்லை இல்லை நான் பூமதிக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வீட்லேயும் சொல்லாமல் வந்து விரதமெல்லாம் இருக்க போகிறாரு. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோட நடக்க போகிறது. இன்றைக்கி எபிசோட் வந்து இன்னுமே ஹாட் ஸ்டாரில் அப்டேட் ஆகலை. நீங்கள் இன்றைக்கி எபிசோடில் வேறு என்னதான் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.